என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு என்னை அரணிவரணமாக என்னை வீடியோ எடுத்து இந்த இது நீ தரல அப்படின்னா நான் நீ பணத்தில் இந்த வீடியோ வந்து நான் இன்டர்நெட்லேயும் யூடியூப்லையும் போட்டு நான் நாஸ்தி பண்ணிவிடுவேன் சொல்லி என்னை மிரட்டினார். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து ஆன் ஸ்பாட்டில் வராரு. என் தங்கச்சி வந்து மானபங்கம் படுத்தியிருக்காங்க. நடுரோட்டில் அந்த பையன் நவீன்குமாரை கார்த்திகம் சேர்ந்து என் அந்தரங்க உறுப்பை தொட்டுறதும் இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்துறதும் இல்லாமல் என் தங்கச்சி நடுரோட்டில் வச்சு ட்ரெஸ் வச்சு கிழிச்சிருக்கேன். அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் என் ஃபோனில் இருக்குது. குடும்பத்தோட வெட்டிடுவேன், குத்திடுவேன், நீ இந்த ஏரியை விட்டு எப்படி போகிற பாரு அப்படின்னு சொல்லி நான் மிரட்டல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாலு பேர் சித்ராவா இந்த இடத்துல ஆயிடக்கூடாதுதான் சார் இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இன்ஃபுளுஸ் இருக்கனால அவங்க என்ன வேணா எந்த எக்ஸ்ட்ரீமனால போயிருக்காங்க சார். ஒரு பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட் கேஸ் போடுவேனா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல சார். இங்க வணக்கம், என் பேர் ஜெனிஃபர், நான் சின்ன திரையில் நடிச்சு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா திரு உதயகுமார் மேலேயும் திரு சிட்டிபாபு மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ரெண்டு நாள் மட்டும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கும் துணையோட ஒரு சின்ன பிரச்சனை, அது தொடர்பாக வந்து ஒரு அவதூறாக பேசியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க போய் எனக்கு திருமணம் ஆகி இப்போ டிவோர்ஸ் கேஸ் நிலுவையில் இருக்குது, போயிட்டுருக்கு. இது விஷயம் தெரிஞ்ச நவீன்குமார் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. நான் முதல்ல வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட அப்ரோச் பண்ணி ரெண்டு ஃபேமிலிக்கும் சமூகத்தோடு நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி இவருக்கு வேலை போகுது, என்கிட்ட வந்து காசு கேட்டு மிரட்டினாரு. சரி ஹஸ்பண்டு தானே, சரி நாலு பேர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய நகையெல்லாம் வச்சு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுத்துருக்கேன். இவர்கிட்ட அந்த பழக்கத்தினால என்ன ஆகுதுன்னா மேலும் மேலும் வந்து என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினாரு. பாண்டிச்சேரியில் வச்சு என்னை ஒரு மார்ச் 25 வந்து என்னை அடி அடின்னு அடித்து துன்புறுத்தி என் முகத்தில் இருக்க மார்க் என் முகத்தையும் கடிச்சு என் கை காலை உடம்புல பயங்கரமாக அடித்து என்னை நாஸ்தி பண்ணிட்டாரு. அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் போலீஸ் கிட்ட போகல அப்போ, ஏன்னா அப்போ நான் ஒர்க் செய்கிற இடத்துல இது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நான் எப்படி இந்த பிரச்சனை ஆகிடும்ன்றதுனால நான் சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மா வந்து அப்போ என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அந்த மனுஷி ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க. நானும் எங்கள் ஃபேமிலிகிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டு நாலு பேர் நல்லா தான் போச்சு. கடந்த 14 என்ன ஆகுதுன்னா என்கிட்ட வந்து 5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டினார். நான் தர முடியாது அப்படின்னு என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு என்னை அரணிவரணமாக என்னை வீடியோ எடுத்து இந்த இது நீ தரல அப்படின்னா நான் நீ பணத்தில் இந்த வீடியோ வந்து நான் இன்டர்நெட்லேயும் யூடியூப்லையும் போட்டு நான் நாஸ்தி பண்ணிவிடுவேன் சொல்லி என்னை மிரட்டினார். வேறு வழி இல்லாமல் என்னை உயிரை காப்பாற்றுக்காக நைட்டு 12:30 காலை 4:30 வரைக்கும் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன் என்னோட காரில். அவங்க அம்மாக்கும் இந்த விஷயம் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அவங்க அப்பா இந்த ஆஃபீஸில் சூப்பர்டென்ட் போலீஸாக இருக்கார். அவர் பேர் உதயகுமார். அவரோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இது எல்லாமே நடக்குது. அவங்க அம்மா பவானி உதயகுமார் என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. நீ பணத்தை கொடுக்கலன்னா நான் உன்னை வந்து ஆளை வச்சு உன்னை மிரட்டுவேன், உங்கள் குடும்பத்தை நான் காலி பண்ணுவேன் சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபோனை வாங்கி நான் அந்த பையனை அவங்க அம்மாட்ட சொல்லி நான் இது பண்ணுறேன். அவங்க அம்மா இல்லை என் பையனுக்கு புது ஃபோன் வேணும், அதை வச்சு பணம் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் கொடுக்கல. நாலு பின் என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல சமரசம் பேசுறதுக்காக போகிறோம். அந்த பையன் வந்துட்டு சொல்கிறான், நீ பணம் தரலனா நான் இந்த வீடியோ விட்டுருவேன் அப்படின்றா. அவங்ககிட்ட நான் கெஞ்சினா கதர்னா அவங்க என் மேலே இறக்கக்கூட படலை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகுதுன்னா அவங்க எங்கிட்ட சமரசம் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு இடம் கொடுக்கல, இல்லை நான் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் தரவேன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 பேர் அடியாட்கோட எங்கள் வீட்டுக்கிட்ட இறங்கி எங்கள் அப்பா என் தம்பி என் தங்கச்சி எல்லாரையும் போட்டு அடியே நடித்து ரத்த காயத்தை ஏற்படுத்துகிறாங்க. எங்கள் அப்பாவோட முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பாட்ல திரு உதயகுமார் இருக்கிறாரு. ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்து ஆன் ஸ்பாட்ல வராரு. என் தங்கச்சி வந்து மானபங்கம் படுத்தியிருக்காங்க. நடுரோட்டில் அந்த பையன் நவீன்குமாரை கார்த்திகம் சேர்ந்து என் அந்தரங்க உறுப்பை தொட்டுறதும் இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்துறதும் இல்லாமல் என் தங்கச்சி நடுரோட்டில் வச்சு ட்ரெஸ் வச்சு கிழிச்சிருக்கேன். அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் என் ஃபோனில் இருக்குது. நான் போய் நேரம் M6 போலீஸ் ஸ்டேஷன் திரு சிட்டிபாபு தலைமையில் போய் நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆனால் அவர் அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கவே இல்லை. திரு உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸால் யூஸ் பண்ணி நீ வந்து எங்கள் பேச்சை கேட்கலாம், உன்னை ப்ராஸ்டியூட் கேஸில் தள்ளிடுவோம் சொல்லி நான் மிரட்டினாங்க. அதுக்காக நான் இறங்கவே இல்லை, காம்ப்ரமைஸும் நான் ஆகலை. நான் வந்து சமரசம் பேசவில்லை, எனக்கு தேவை வந்து உமன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான், நீங்கள் கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து கேட்கவே இல்லை. சிட்டிபா வந்து முழுக்க முழுக்க வந்து திரு உதயகுமாருக்கு அவருக்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா மிரட்டுறாங்க, என் புருஷன் வந்து கமிஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, உன்னை குடும்பத்தோட வெட்டிடுவேன், குத்திடுவேன், நீ இந்த ஏரியை விட்டு எப்படி போகிற பாரு அப்படின்னு சொல்லி நான் மிரட்டல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் கேஸ் வாபஸ் வாங்கவே இல்லை. இது வந்து உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸால் மட்டுமே தான் இது ஃபுல்லாக நடந்திருக்கு. சிட்டிபாபு சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் கண்ட்ரோலில் இருக்க, இது ஏன் டிவிஷனு, என்ன பண்ணுறியோ பார்த்துக்கோ, நீ இப்போ நீ கேஸ் வாபஸ் வாங்கலைன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லி எனக்கு மிரட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் இது பண்ணவே இல்லை. அது மீறியும் நான் கம்ப்ளைண்ட் காப்பியில் வந்து உதயகுமார் பேரை மென்ஷன் பண்ணேன், என்னை சிட்டிபாபு சார் விடவே இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் காப்பி பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணுறேன்னு சொன்னாங்க எஃப்ஐஆர் காப்பியில். ஆனால் ஸ்டில்லாம் அவங்க வந்து ஆக்ஷனும் எடுக்கல, எஃப்ஐஆர் காப்பியும் அவங்க இது பண்ணவே இல்லை. உதயகுமார் சார் பேர் போடுவேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னமும் போடலை. நவீன்குமார் பேரும் கூட ரெண்டு அக்யூஸ்ட் பேரும் மட்டுமே தான் போட்டு இப்போ உள்ளே தள்ளியிருக்காங்க. இப்போ எனக்கு என்னென்னா என் தங்கச்சி வந்து மானபங்கம் பண்ணியிருக்காங்க, என்னையும் வந்து அந்த பையன் டார்ச்சர் பண்ணியிருக்கான், அப்யூஸ் பண்ணியிருக்கான், மென்டலாகவும் என்னை வந்து ஃபிசிக்கலாகவும் ப்ரூட்டலி அவன் என்னை ரொம்ப ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லி தான் இங்கே நான் வந்திருக்கேன்.
எனக்கு தேவை இப்போ நஷ்ட ஈடும், எனக்கு தேவை உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கான ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்காக மட்டுமே தான் இங்கே நான் வந்திருக்கேன். சரவணன் இதுல சம்பந்தப்படல சார். தூண்டுதல் இருக்குங்க, பெரிய தூண்டுதல் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிதான். கார்த்திக், சரவணன், நவீன்குமார் மூணு பேரும் பிளான் பண்ணி தான் வந்து எங்கள் அப்பாவை அடிக்கிறதுக்கு வந்து ஆள் இது பண்ணுது, பிளான் பண்ணுது. ஆனால் இது வந்து உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி. இல்லை சார், அவங்க அப்பா போலீஸ் சார், நல்ல ஃபேமிலி, நல்லா பேக்ரவுண்ட் அப்படின்னு அந்த ஒரு ஆனால் முதல்ல வந்து உங்களோட பழகும் போது ஆசையை போனால் நீங்களும் நம்ம எங்கள் வீட்லேயும் ஓகே பண்ணாங்க. ஆனா அவங்களை கூட்டு போய் நிர்வாணப்படுத்தின பிறகு மறுபடியும் கூப்பிடற, நீங்க வந்து வீடியோ விட்டா நீங்க வீடியோ அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எழுதணும், கமிஷனர் பார்க்கணும். நீங்க சார், எனக்கு மீடியா பர்சன் சார், எனக்கு ஃபேமிலி இருக்கு, நாளை பின்ன ப்ராப்ளம் ஆயிடக்கோ சார், ஸ்மூத்தா முடிக்க பார்த்தேன். பட் அவங்க வந்து இருக்கிறக்க எனக்கு கொலமிட்டல் கொடுக்கவே எனக்கு பயம் இல்லாம இப்ப M6 போலீஸ் ஸ்டேஷன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கேளுங்க சார், கேளுங்க. சார், எனக்கு தேவை உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு நாயம் சார். ஒரு பொண்ணை மானபங்க படுத்துறாங்க, அதுக்கான ஆக்ஷன் இந்த இந்த சொசைட்டியில் யாரும் எடுக்கிறது இல்லை சார். நடு ரோட்டில் ஒரு பொண்ணு அரணி வர்ணமாக இருக்குது, அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கல. நான் அது அந்த கம்ப்ளைண்ட் தான் அங்கே நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி என்னோடய கேரக்டர் வந்து அசசிட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் சார் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தேவை என்ன, நான் அசிங்கப்படுத்துறதுக்கு என் தங்கச்சி மானபங்க படுத்துறது தான் சார். இப்போ நான் இங்கே நீதி கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார், கம்பல்சரி. சிட்டிபாபு மேலேயும் திரு உதயகுமார் மேலே கம்பல்சரி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். இருக்கு, நீங்க நாளை பின்ன வரலனா நீங்க எங்க பேச்சு கேட்கலாம், உங்க மேல ப்ராசிட் கேஸ் போட்டுருவோம், இல்ல வந்து இந்த டிவிஷன்ல இருந்து அங்க இருக்கிறோம், நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துலான்ற மாதிரி அவங்க பேசுறாங்க சார். ஏன்னா உதயகுமார் பேர் வந்து கம்ப்ளைண்ட் காப்பிலும் போட விடல, எஃப்ஐஆர் காப்பில போட சொன்னவரும் போடல சார். கடைசி வரைக்கும் நான் போய் கேட்டா அது எங்களுக்கு தெரியும், நீங்க பாத்துக்கோங்க, முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு சார். ஆமா சார், சார் ஆன் ஸ்பாட் நான் 100க்கு போன் அடிச்சிட்டேன் சார். பச்சனை நடக்கும்போது எனக்கு தெரியாது சார், நான் நேராக போயிட்டு M6 எனக்கு என்ன சார் ஆன் ஸ்பாட், எங்கள் அப்பா அடிபட்டிருக்காரு, என் தங்கச்சி மானபங்கம் பண்ணியிருக்காங்க, எனக்கு எங்களுக்கு வந்து அங்கே தான் சார் நான் போக முடியும். நான் என் ஃபோன் கிடையாது, ஏன்னா அன்றைக்கி சண்டை நடக்கும்போது நவீன்குமார் என் ஃபோனை போட்டு உடச்சிட்டாரு. ஸ்டில் தான் என்னோடய ஃபோனில் எந்த காண்டாக்டும் இல்லை, எனக்கு ஹெல்ப் நான் கூப்பிட்றேன், யாரும் இது பண்ண முடியல சார். சார் அடிப்பண்றாங்க, அது நேரா வந்து தாக்குமெல்லாம் கிடையாது, மறைமுகமா தாக்குன்னு மிரட்டுறாங்க. தைரியம் வரல இப்பெல்லாம் வந்து சொல்லுங்க, அப்ப தைரியம் வரல சார் சொல்லுங்க. அப்ப பேச தைரியம் வரல, யாரு கண்ணு கண்டிப்பா உதயகுமார் சாமி தான் சார். உதயகுமார் சாமி தான் சார், ஏன்னா இனி வரைக்கும் அவர் இன்சன்ஸ் யூஸ் பண்ணல சார். பையனை பேய் ஒன்னு கொடுத்துருங்க பாருங்க. கம்ப்ளைண்ட் காப்பி இல்ல, ஆனா அது கொடுங்க.
சார் இருக்கிறக்க எந்த சின்ன கேஸ் போட்டால் பெயில் கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் சார் போட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் கேஸ். கேட்குறாங்க ஒன்று ஜெராக்ஸ் சார் அவங்க எதாவது ஒன்று போட்டு எனக்கு ஒரு பயம் சார், மீடியா பர்சன் பேர் இதுவாயிடும். ஸோ என் ஃபேமிலிக்காக நான் பார்த்தேன் சார், இந்த தைரியம் எனக்கு அப்போ வந்து அப்போயே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார்.